அரைச்சி வச்சா குழம்பு ஊற்றிடுவோம். பாருங்க பச்சை பச்சைன்னு எப்படி இருக்கு பாருங்க மீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உமாஸ் கிச்சனில் நம்ம கலிங்க முரல் மீன் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் வந்து எப்போதுமே நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் வந்து சீசனுக்கு மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும். எனக்கே இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இந்த மீனை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். இதோடய முள்ளெல்லாம் வந்து பச்சை கலரில் இருக்கும். நீங்கள் பச்சை கலரில் இருக்க இந்த மீன் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிடா, இது நல்ல ரேரான மீன். இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி இதை வச்சு நம்ம குழம்பு பண்ணுவோம். இப்போ கலிங்க முரல் மீன் வச்சு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சின்ன வெங்காயத்தை ஒரு கொஞ்சம் 50 கிராம் போல் வெட்டி வச்சுருக்கேன். 2 கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க புளியை. நம்ம எப்பயும் கலக்கிற மாதிரி மசாலா பொடி. வாங்க இப்போ குழம்பு கரைக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா பொடி எப்பயும் மாதிரி 1 பாக்கெட்டே நான் கொட்டிக்கிறேன். கலக்கி வச்ச புளியும் ஊற்றிக்கிறேன். புளி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து பார்த்துட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பை கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு போவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம செய்வோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரத்தை வச்சாச்சு. நல்ல பாத்திரம் காஞ்சி வந்துருச்சு. என் மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வரட்டும். காஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம தாளிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம வெந்தயம் பிரிஞ்சிரவும் போட்டுருவோம். அப்புறம் வெட்டி வச்சோம்ல சின்ன வெங்காயம், அதையும் போட்டுருவோம். அதோட நம்ம உரி வச்ச கருவேப்பிலையும் போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் வதங்கி வர்ற முடியும். நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற முடியும் வதக்குங்க. இதை இப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் போட்டுணும். நல்லா போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காயிலெல்லாம் நல்லா உப்பு பிடிக்கும். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க. வெறும் மிளகா பொடி தான் லைட்டாக. இது கலருக்காண்டி போட்டுக்கிறது, கொஞ்சம் நல்லா தெரியும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ குழம்பு ஊற்றிடுவோம். கரைச்சி வச்சா குழம்பு ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்புறம் மூடி வைங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம குழம்பு மூடி வச்சுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மூடியை திறந்துட்டு நம்ம கலிங்க முரல் மீன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போடுவோம். எப்படி பீஸாக இருக்குது பாருங்கள். பச்சை பச்சைன்னு எப்படி இருக்குது பாருங்கள் மீன். எனக்கே இன்றைக்கி தான் கிடச்சிது. இதெல்லாம் கிடைச்சா உடனே செஞ்சுருங்க. இந்த மீன்லாம் நமக்கு கிடைக்கவே செய்யாது சீக்கிரத்தில். அதோட இந்த பூண்டை எப்படி நச்சு போட்டுருங்க. ஏன்னா இந்த முரல் மீன் இது, அதனால் இதுக்கு வாய்வுக்காண்டி நம்ம இந்த பூண்டை போடுறோம். இப்போ மறுபடியும் கொதிச்சு நல்லா வரட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ நம்ம மீனை போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழம்பு வத்தி வந்துருச்சு. வத்தி எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. பாருங்கள், அருமையான கலிங்க முரல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மீன் கிடச்சிச்சின்னா நல்லா அருமையாக சுவையாக இருக்கும். பாருங்கள், அருமையான கலிங்க முரல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் கிடச்சிச்சின்னா நீங்களும் வச்சு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.